Welcome back to V2K Photography. 7Artisans Company உடைய Vision Series ல அடுத்த சினிமா லென்ஸ் 35mm T1.05 லென்ஸ். T1.05 அப்படின்னா லோ லைட்டுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அட்டகாசமாக இருக்குது இந்த லென்ஸ். இந்த லென்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லென்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏற்கனவே அன்பாக்சிங் ஷூட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த லென்ஸை ஒரு 3-4 ஷூட்டில் யூஸும் பண்ணிட்டேன். அதனால் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம கண்டினியூஸாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, அம்மா இது ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது? அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு நல்ல அனுபவம் இருக்க வேண்டாமா? இது இது விட்டு வரவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாடா சாமி. கண்டிப்பாக அட்டடப்பா கிழிஞ்சு போயிருன்னு நினைக்கிறேன். லென்ஸ் டப்பாவை திறக்க வேண்டியதுதான். சூப்பர். வழக்கம் போல் நம்மளுடைய மேனுவலில் சிலிக்கா ஜெல், லென்ஸில் மாட்டுறதுக்கான ஸ்க்ரூ, இதெல்லாமே ஓகே. கவரையும் எடுத்துருவோம். கவரை பிடிச்சி வச்சு டப்பாவை தூக்கி அந்த சைடு வச்சுட்டா இதுதான் அந்த லென்ஸ். நல்ல வெயிட் இருக்குது லென்ஸு. ஆப்பர்ச்சர் ரிங் எப்படி இருக்குது? நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குது, எங்கேயுமே நிற்கலை. கம்மி ஃபோர்ஸ் கொடுத்து திருப்பினா அந்த ஸ்டார்டிங்கில் ஏதாவது திக்கு தான் பார்ப்போம். நம்ம கம்மி ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன் இப்போது, எங்கேயுமே திக்கல. ஸோ ஆப்பர்ச்சர் ரிங் வந்து எவ்வளோ கம்மி ஃபோர்ஸ் கொடுத்து திருப்பினாலும் அப்படியே திரும்புது. ஃபோக்கஸ் ரிங் அதே மாதிரி கம்மி ஃபோர்ஸ் கொடுத்து தான் திருப்புகிறேன். அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி திக்கி வர்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ மெதுவாக தான் திருப்புகிறேன், ஆனால் அதை எடுத்துக்குது. ஓ, ஒரு நிமிஷம், நடுவில் எங்கேயோ நின்ன மாதிரி இருந்தது. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, இதுவும் ஒரு டம்மி லென்ஸ் தான், எந்த விதமான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனும் அதில் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ஆப்பர்ச்சரில் வச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே, எக்ஸ்எஃப் இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்கள் கேமராக்கு போகாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். இது ஒரு டம்மி லென்ஸ் தான், இது வந்து கம்ப்ளீட்லி மேனுவல் ஃபோக்கஸ் லென்ஸ். சாரி, மேனுவல் லென்ஸு, அவ்வளோதான். மேனுவல் ஃபோக்கஸ் கூட விட்டுருங்க, மேனுவல் லென்ஸ் இது கம்ப்ளீட்டாக. இந்த லென்ஸோடைய ஆப்டிக்கல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இல்லாமல் இமேஜ் குவாலிட்டின்னு வந்துருச்சுனாக்கா சென்டர் ஆஃப் த இமேஜில் போதுமான அளவுக்கு ஷார்ப்னஸ் வைட் ஓப்பன் ஆப்பர்ச்சரில் கூட இருக்குது. போதுமான அளவுக்கு நான் சொல்கிறேன்னா இது வந்து ஃபோட்டோகிராஃபி லென்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு சினி லென்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சினி லென்ஸு அந்த அளவுக்கு ஷார்ப்பாக பொதுவாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கவும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய அபிப்பிராயம். ஃபோட்டோ லென்ஸில் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக போய் அந்த டிஜிட்டல் ஷார்ப்னஸ் வந்து அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது இல்லை. பொதுவாக நம்ம சினிமாவே பார்க்குறோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான இமேஜ்லாம் இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. ஏன்னா அது சினி லென்ஸ் அப்படிங்கிறப்போ ஷார்ப்னஸ் அங்கே முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த ஷார்ப்னஸ் வந்து அது ஓவர் பவர் பண்ணக்கூடாது இமேஜ். அந்த அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த லென்ஸ் நிஜமாகவே அந்த விஷயத்தில் நல்லாவே இருக்குது. வைட் ஓப்பன் அபேச்சர் நான் சொல்கிறது T1.05 கூட ரொம்பவே நல்லா இருக்குது ஷார்ப்னஸ். எட்ஜஸுக்கு போக போக அந்த ஷார்ப்னஸ் அந்தளவுக்கு தாங்கிறது இல்லை. பொதுவாக அந்த 1.05 அப்படின்னு போகும்போது அந்த எட்ஜ் ஷார்ப்னஸ் அவ்வளோ முக்கியமாக எனக்கு படுறதில்லை. நான் அந்த அபேச்சரில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஷார்ட்ஸ் எடுக்கிறதோ இல்லை க்ளோஸ்அப்ஸ் எடுக்கிறதோ இல்லை ஒருத்தரை மாத்திரம் தனியாக எடுக்கிறதுக்கோ இல்லை சப்ஜெக்ட் செப்பரேஷனுக்கு அந்த மாதிரி தான் பார்ப்பேன் நான். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே தெரில. சென்டர் ஆஃப் த இமேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கு. எட்ஜஸுக்கு போக போக கொஞ்சம் அது குறைஞ்சிருது. எல்லா லென்ஸ் மாதிரி தான் இந்த லென்ஸுமே ஒரு ரெண்டு ஸ்டாப் அப்பர்ச்சரை சுருக்கணும் அப்படின்னாக்கா இந்த லென்ஸுடைய அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம். அதாவது F2.8 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கு ஷார்ப்னஸ். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி கிளாஸ் மாதிரி தான் இருக்குது இந்த லென்ஸ் பார்க்குறதுக்கு. குரோமேட்டிக் அபரேஷன் அப்படிங்கிறப்போ அது வேணால் இந்த லென்ஸுக்கு ஒரு எதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரோமேட்டிக் அபரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. அதுவும் எப்போ தெரியுது அப்படின்னா ஃபோக்கஸில் இருக்கிற ஏரியாவில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகும்போது அங்கே ஏதாவது ஹை கான்ட்ராஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து அந்த குரோமேட்டிக் அபரேஷன் அந்த ப்ளூவும் க்ரீனும் அந்த ஃப்ரிஞ்சிங் விளையாடுறத நம்மளால் தவிர்க்க முடியாது. அது வைட் ஓப்பன் அபர்ச்சரில் தான். F2.8 கூட ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிடுது. 5.6 போயிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடுது. T1.05 இருக்குது. போக்காவை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? போக்காவும் நல்லா ஸ்மூத்தான சர்க்கிள்ஸ் தான் இருக்குது. ஆனால் எட்ஜஸ் வந்து ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் எல்லா போக்காலையும் என்னால் பார்க்க முடியல. சென்டரில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. வெளியில் போக போக சில இடத்துல அந்த போக்கா டபுள் போக்காவாக கூட தெரியுது. அது கொஞ்சம் அந்த ஸ்மச்சாக தான் இருக்குது அந்த எட்ஜஸ்ன்னு பார்க்கும்போது. மற்றபடி போக்கா வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காலாம் இல்லை. ஸ்மூத்தான ஒரு பிளே ஆஃப் இருக்குது, ஸ்மூத்தான ஒரு ரோல் ஆஃப் இருக்குது.
போக்கா வந்து கண்ணை பறிக்கிற மாதிரியோ இல்லை அதோட அட்டென்ஷனை எழுத்துக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு சாஃப்டாக க்ளீனாக இருக்குது. லென்ஸோடைய ஃப்ளேரு கோஸ்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். கோஸ்டிங் பற்றி நாங்கள் பெருசாக எதுவும் பேசலை, ஆனால் ஃப்ளேரிங் வந்து இப்படி தான் இருக்குது, இது லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது ஃப்ளேர் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது ஒரு ஏபிஎஸ்சி லென்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் இதை போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ்சிக்கு மாறிடும், அப்படி இல்லைன்னா விண்ணேட்டிங் அடிக்கும். இது ஏபிஎஸ்சி பாடியில் இந்த மாதிரி FX30 இது. ஸோ FX30 பாடியில் இதை போட்டு இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோக்கஸ் மாத்திரம் ஆகிடுச்சுனாக்க நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஆ ஸோ FX30 பாடியில் தான் நான் போட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கேன், சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லென்ஸு. இது ஒரு சினிமா கேமரா, சினிமா லென்ஸ் அப்படிங்கிறப்போ நல்ல காம்பினேஷன், சூப்பராக போகுது. அதே மாதிரி இந்த லென்ஸு மேனுவல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஃபோக்கஸ் த்ரோவும் நல்ல பெரிய த்ரோ இருக்கிறதுனால மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குமே ஒரு நல்ல ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நானும் இப்போ தான் மேனுவல் ஃபோக்கஸ் வெறி பிடிச்ச மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து எப்படின்னாக்கா ரொம்ப வேகமாக நடந்து வர சப்ஜெக்டோ இல்லை ரொம்ப வேகமாக நகர்ற சப்ஜெக்டோ இல்லை நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் கேமரா போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அந்த நேரத்துல எல்லாம் மேனுவல் ஃபோக்கஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணுவதுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரல. ஆனால் ஒரு மோனோபாடில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அந்த நேரத்தில் அந்த ஃப்ரேமில் எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நான் அந்த அட்டென்ஷனை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா ரொம்ப அழகாக பண்ண முடியுது என்னால். இது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஹவுஸ் வார்மிங் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன். பூஜை நடந்துகிட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரே ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லை. அந்த நேரங்கள்லாம் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல தெளிவாக அதை காமிக்கிறோமோ எந்த இடத்துல தெளிவாக ஃபோக்கஸ் நிற்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் வந்து அழகாக இதில் என்னால் ஷிஃப்ட் பண்ண முடியுது ஆன் த ஃப்ளை. அது நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வேணுங்கிற நேரத்தில் வேணுங்கிற ஸ்பீடில் நம்மளால் அதை திருப்பிக்க முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்றபடி சினி லென்ஸ் ஆச்சு, ஃபோக்கஸ் ப்ரீதிங் இல்லையா அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் ப்ரீதிங்கும் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஏன்னா திரும்பவும் இந்த லென்ஸுடைய விலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். இந்த விலைக்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ் ப்ரீதிங் கண்ட்ரோல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறையா விஷயங்கள் இன்ஜினியரிங்கில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணினா தான் இந்த ரேட்டுக்கு அவங்களால இந்த லென்ஸை விற்கவே முடியும். ஃபோக்கஸ் ப்ரீதிங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ரெண்டு மூணு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அது காம்பன்சேட்லாம் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த லென்ஸ் வரவே வராது. பெரிய பெரிய சினி லென்சஸ்லாம் அந்த ரேட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் அந்தளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயமும். ஆனால் இந்த மாதிரி லென்சஸை நம்ம வரவேற்று தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி லென்சஸை நம்ம வரவேற்க வரவேற்க இதோட குவாலிட்டி வந்து இன்னுமே பெட்டர் ஆகிட்டே இருக்கும். இப்போது சிக்மா டேமரான்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க லென்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் லென்ஸுக்கும் அந்த லென்ஸுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது குவாலிட்டியில் வந்து அவ்வளோ மட்டமாகலாம் பார்த்துருக்கேன் நான் லென்ஸை. இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் டெலிசூம் லென்ஸ் கூட சிக்மா லென்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி சிக்மா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அந்த தேர்ட் பார்ட்டியாகவே இருந்தாலும் அந்த க்ரோத் வந்து ஃபினாமினல், டேமரானும் அதே மாதிரி தான், க்ரோத் செம ஃபினாமினலாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபில்ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் வந்து மொக்க லென்சஸாக இருந்தாலும் இப்போ அவங்க வந்து அனமார்ஃபிக் லென்சஸே செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஸோ இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கும் அவங்களுடைய ஃப்ரண்டியர். அதே மாதிரி தான் இந்த மாதிரி கம்பெனிஸும், 7Artisans ரொம்ப வருஷமாக இருக்குது, அவங்க வந்து அவங்களுடைய பழைய லென்சஸும் இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்க டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பழைய லென்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மொக்கையான லென்சஸ்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட, ரொம்ப சீப்பான லென்சஸும் கூட. ஆனால் இந்த லென்ஸை நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த சினி செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினி செட் அப்படின்னாக்கா எல்லாம் ஒரே சைஸில் தானே இருக்கணும். இப்போதைக்கு என்கிட்ட சாம்பிளுக்கு ரெண்டு லென்ஸ் தான் இருக்குது. விஷன் சீரீஸில் 12mm 2.9 T2.9 இருக்குல்ல அந்த லென்ஸும் இப்போது 35mm T1.05 லென்ஸும் தான் இருக்குது. விஷன் சீரீஸ் அப்படின்னு வந்துச்சுனாக்கா எனக்கு என்னமோ அது எல்லாமே ஒரே சினி செட்டாக தான் இருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ மவுண்ட்லேருந்து ஃபோக்கஸ் கேரும் அப்பச்சர் கேரும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் ரிக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு பெருசாக ஒன்று ரிக்கிங்லாம் பண்ணுறதில்லைங்கிறதுனால நமக்கு அது பெரிய கடுப்பாக இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அது கடுப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரெண்டு ரிங்குமே வந்து ரெண்டு லென்ஸ்லேயும் ஒரே ஹைட்டில் இல்லை, அது கோயின்சைட் ஆக மாட்டேங்குது, அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ திரும்பவும் இது வந்து பில்ட் குவாலிட்டியில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து டாப் கிளாஸாக தான் இருக்குது. இந்த லென்ஸு போக 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 இன்னுமே இது சூப்பராக போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கை. கண்டிப்பாக நிச்சயமாக சூப்பராக தான் இருக்க போகுது இதுலேருந்து இதுக்கு மேலே வர்ற லென்சஸ் எல்லாமே. விலை கம்மியான சினி லென்சஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுத்ததும் என்னால் கேனன் சீரீஸ்லலாம் வாங்க முடியலையே, எடுத்ததும் என்னால் வந்து அட்லஸ்லாம் வாங்க முடியலையே அப்படின்னாக்கா இந்த சீரீஸ்
நல்லா இருக்கே இந்த சீரீஸ் போதுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இந்த சீரீஸ் கற்றுக்கிறதுக்கு தாராளமாக போதுமே நமக்கு, என்ட்ரி லெவல் சீனியல்ஸ்ன்னு நினச்சிக்கோ நம்ம, எடுத்ததும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த சீரீஸ்லேருந்து ஆரம்பித்தோம்னாலே கற்றுக்கலாம், நம்ம நிறைய கற்றுக்கலாம். சினி லென்சஸை விட விண்டேஜ் லென்சஸ் இன்னுமே சீப்பாக இருக்குது, அதுவும் மேனுவல் ஃபோக்கஸ் தான், இதுவும் மேனுவல் ஃபோக்கஸ் தான், அதுக்கு அதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? நான் விண்டேஜ் லென்சஸ் வந்து இன்னுமே $10-20 நல்லா வாங்கிட்டு போய் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது, விண்டேஜ் லென்ஸில் இருக்கிற அந்த ஃபோக்கஸ் ரோ வந்து ரொம்ப லீனியரெலாம் இருக்காது, ஆனால் சினி லென்ஸில் இருக்கிற ஃபோக்கஸ் ரோ ரொம்பவே லீனியராக இருக்கும். விண்டேஜ் லென்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 மேலாம் அப்படியே இமீடியட்டாக இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க, ஆனால் சினி லென்சஸில் அப்படி இருக்காது. பொதுவாக அந்த 2-3-4-5-10-15-30 அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த த்ரோ ரேஞ்ச் வந்து இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். விண்டேஜ் லென்சஸில் அவ்வளோ லீனியராக இருக்காது, அது கிட்ட வர வர ஃபோக்கஸ்க்கு வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சினி லென்ஸில் ஓவரால் ரேஞ்சே ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லென்சஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களை தான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பபாய்.